ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65 தான். லெக் பீஸ் வச்சு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து 4 லெக் பீஸ் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நடுவில் கீரி வச்சுக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். இது கூட தயிர் ஊற்றிக்கோங்க, தயிர் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. சிக்கன் 65 மசாலா, ஒரு பேக்கெட் சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா சிக்கன் 65 மசாலாலே உப்பு இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஊற விட்டுருங்க, ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம், ஊறட்டும். 1 ஹவர் ஆயிடுச்சு. இதை வந்து ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடி, ஒரு 5 to 10 மினிட்ஸ் முன்னாடி இதில் சோள மாவு போட்டுக்கோங்க. கலருக்காக கேசரி பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, எல்லா பக்கமும் பாடுற மாதிரி. இதை வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, ஊறட்டும். ஆல்ரெடி நாங்கள் என்ன காய வச்சு வச்சுருக்கோம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லெக் பீஸ் எடுத்து வச்சு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு போடணும். எண்ணெய் வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து பிரியாணி செய்ய போகிறோம், அதனால இந்த எண்ணெய் எடுத்து நாங்கள் அதில் ஊற்றிப்போம். நீங்கள் அன்றைக்கி யூஸ் பண்ணுறதுனா எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெயை, இல்லைனா எண்ணெய் ஊற்றாதீங்க. மறுநாள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நான்வெஜ் ஃப்ரை பண்ண எண்ணெய்லாம். சிக்கனை வந்து லோ ஃப்ளேமில் விட்டு வேக விடுங்க. உள்ளெல்லாம் வேகணும், அதனால நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க. பாருங்க நல்லா வந்துருக்கு. இது எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க சிக்கனையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.